ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு இன்னர் கில்டு, அதாவது நம்ம கில்லாடி கில்டுக்குள்ளேயே ஒரு நடந்த மோதல், அதாவது ஃப்ரெண்ட்லி மேட்ச்சை பார்க்கலாம். நம்ம கில்டில் ஜாயின் பண்ணினா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கில்ட் ஐடியை பார்த்து நம்ம கில்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரூம் கார்டு போட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ மோதிக்கு போகிற டிகேஜி அருண் மொபைல் பிளேயர், டிகேஜி ஆர்மி வந்து பிசி பிளேயர். பிசி பிளேயருங்கிறத பாருங்க, சைடில் அந்த மவுஸ் சிம்பிள் போட்டிருக்கோம், அதுதான் பிசி பிளேயருங்கிறத காமிக்கிறதுக்காக அதிலேயே தருவாங்க. ஓகே, மேட்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும் நோட்டிஃபிகேஷன் மூலமா. வாங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டிஃபால்ட் காயின் வந்து 1500 வச்சுருக்கோம். அதனால் இப்போ வந்து அவங்க தாம்சன் கன் வரலாம் வாங்க முடியும். இப்போ வந்து அதாவது இப்போ பிசி பிளேயரில் விளையாடுறவர் வந்து தாம்சன் வர அண்ணன் M60 போகிறாரு. பார்க்கலாம் யார் ஜெயிப்பாங்கன்னு. எப்பவுமே பிசி பிளேயர் தான் ஃபாஸ்ட்டாக விளையாடுவாங்க. மொபைல் பிளேயரோட பிசி பிளேயர்லாம் வந்து மைனூட் ஆக்ஷன்ஸ்லாம் அவங்க கரெக்டாக பண்ணலாம், ஏன்னா கீஸில் தான் அவங்க பண்ணுறாங்க. அண்ணன் வேறு க்ளோவில் போட்டு சிக்கிட்டாரு, க்ளோவில் விட்டு தப்பிச்சு போகலான்னா இவரால் முடியல. இந்த டெக்னிக் என்னென்னா, நம்ம வந்து ரெண்டு க்ளோவால் போட்டு அடைச்சிட்டோம்னா இன்னொரு க்ளோவால் அந்த க்ளோவால் மேலே போட்டிங்கன்னா எல்லா க்ளோவலும் அப்படியே பறந்துடும் காய்ஸ். இதுதான் ஒரு டெக்னிக். பிசி பிளேயர் சாத்த ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம அருண் என்ன பண்ண போகிறான்னு தெரியல, பார்க்கலாம். அப்பா சரியான மோதல். அப்படி டிகேஜி ஆர்மி அதாவது பிசி பிளேயர் நொறுக்கிட்டு அப்படி மாஸ் காட்டுவார். அவர் எப்பயுமே லேடி கேரக்டர் அதிகம் யூஸ் பண்ணுவார், அவர் பொலாமா யூஸ் பண்ணுறாரு. இப்போ நம்ம என்ன வந்து தாம்சன் வாங்கியிருக்காரு, மஷ்ரூம் வாங்கியிருக்காரு. பார்க்கலாம் யார் ஜெயிப்பாங்கன்னு. இந்த ரவுண்டு யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். பார்க்கலாம், கரெக்டாக கெஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். போகிறாரு போகிறாரு. இந்த மேட்ச் மில்லில் நடக்குது பாருங்கள். அன்னைக்கு க்ளோவால் போட்டு ஏறாரு, ரஷ் பண்ணுறாரு. நம்ம ஆர்மி சதீஷ் மேலே இருக்கிறாரு, அவர் பேர் சதீஷ், ஆனால் ஆர்மின்னு பேர் வச்சுருப்பார் அவர். வராரு. அதுக்கப்புறம் இந்த மேட்ச் வந்து ஒரு பயங்கர மோதலாக இருக்கும் காய்ஸ். பாருங்கள், அண்ணன் வேறு இந்த தடவை க்ளோவில் போட்டு போட்டு லாக் ஆகிறாரு. அவர் வேறு பாம்பு பக்கிரி, எங்கேருந்தாலும் பாம்பு போட்டு கொண்டுருவார். ஆர்மி வந்து அப்படி தான், எங்கேருந்தாலும் பாம்பு போட்டு கொள்றவர். அவர் வேறு பாம்பு பக்கிரி. அண்ணன் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. இவர் வேறு சைட்லாம் வியூ பார்க்குறாரியா ஆர்மி சதீஷ் வர்றாருன்னு. அப்புறம் அண்ணனே க்ளோவில் போட்டு கரைச்சிட்டு மேலே புஷ் கொடுக்குறாரு. ஆர்மி சதீஷ் அவங்க மேலே க்ளோவால் போட்டு ரெடியாக இருக்கான். இப்போ யார் ஜெயிப்பாங்க, யார் ஜெயிப்பாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம், அண்ணனும் புஷ் பண்ணுறாரு, அருண் புஷ் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆர்மி சதீஷ் புஷ் பண்ணுறான் பாருங்கள். நம்ம அருணும் புஷ் பண்ணுறாரு, மொபைல் பிளேயர் புஷ் பண்ணிகிட்ருக்காரு. அடடா, ஆர்மி சதீஷ் அடி வாங்கிட்டு உள்ளே போய் கவர் எடுக்க போகிறாரு. அண்ணனும் தாம்சனில் நொறுக்கிறாரு, ஆனால் தாம்சனில் மேலே அவர் மேலே ஷார்ட் வில்லில் அவர் அடிக்க ஆரம்பிச்சார். அண்ணன் க்ளோவால் போட்டிருக்காரு, செர்ரியான மோதலாக இருக்குது. பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், ஹெட் ஷாட் 75 போட்டான். நம்ம அருணுக்கு வந்து லைஃப் குறைஞ்சிருக்கு, ஆனாலும் அருண் ஹெட் ஷாட் போட்டே வின் ஆகிட்டாரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த மேட்ச்சில் நம்ம வந்து ரெண்டு தாம்சன் எடுத்துக்காரு. தாம்சனுக்கு பதிலாக எக்ஸமேட் எடுப்பார், இவர் எக்ஸமேட்டில் நல்லா ஆடுவார். அதுக்கப்புறம் காளான் வாங்கியிருக்காரு, தட் மீன்ஸ் மஷ்ரூம் வாங்கியிருக்காரு. பார்க்கலாம் பார்க்கலாம் யார் ஜெயிப்பாங்கன்னு. அதுக்கப்புறம் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஃப்ரீ ஃபயரில் இருக்க இனி இந்த வந்திருக்க அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் மறக்காமல் பிடிச்சிருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்காதீங்க மறக்காமல் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், வாங்க வாங்க வாங்க. இவரும் எக்ஸ்எம் நைட் வச்சுட்டு ரெடியாக இருக்கார். அவர் கொஞ்சம் ட்ரிக்கான வேலையெல்லாம் பண்ணுவார், சுற்றிட்டு வந்து அடிக்கிற வேலையெல்லாம் பண்ணுவார். இவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் அவர் காணாம், ஆர்மி சதீஷ் வந்துட்டாரு. இந்த இடத்துல தாங்க ஃபன்னி மூமெண்ட் ஒன்று நடக்கும். இங்கே பாருங்கள், ரெண்டு பேருமே அவர் வந்து ஃபன் பண்ணுறதுக்காக அவர் பாருங்கள் என்ன பண்ணுறாருன்னு வந்து சுட்டு சுட்டுட்டு வெளில உள்ளே போய் கவர் எடுப்பார். அதே மாதிரி தான் இவரும் பண்ணுவார். இதான் இங்கே பாருங்கள், வேணே வந்து சுட்டுட்டு சுட்டு உள்ளே போயிடுவார். இது ஒரு ஃபன்னாக நடந்துச்சு. பாருங்க பாருங்க பாருங்க, உள்ள வந்தார்னா அவர் சிக்கிடுவார்ன்ட்டு. பார்க்கலாம் பார்க்கலாம். சதீஷ் பாருங்கள், உள்ளேருந்து அப்படியே வந்துட்டான், இவன் பார்க்க மாட்டான்னு நினச்சிட்டு சதீஷ் உள்ளே வந்திருக்காரு. பார்க்கலாம், இவர் க்ளோவில் போட்டு ரஷ் பண்ணுறாரு. அதோட ஷார்ட் வெளியில் அவர் மேலே. இந்த மேட்ச் ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஒன்றுக்கு ஒன்று ஜெயிச்சிருக்காங்க, ஒரு மேட்ச்க்கு ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. பார்க்கலாம், அவரும் க்ளோவில் போட்டு ரஷ் பண்ணுறாரா, அருணும் க்ளோவில் ரஷ் போட்டு ரஷ் பண்ணுறாரா, யார் ஜெயிப்பார்னு பார்க்கலாம். வாங்க வாங்க வாங்க. அவர் அப்படியே முன்னாடி வந்தார், அப்படியே அருண் 133 ஹெட்ஷாட் போட்டு அப்படிக்கு மாசா காரம் போட்டு போடுறாரு.
பார்க்கலாம். இந்த மேட்ச் யார் ஜெயிப்பாங்கன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச் என்ன பண்ணுவாங்கிறாரு, வெஸ்ட் வாங்குறாரு, ஜென்ரேட் வாங்குறாரு. ஓகே 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 கைஸ், டெசர்ட்டிகள் வாங்கி வைக்கிறாரு. ஓகே ஓகே ஓகே, இந்த மேட்ச் சரியான ரஷ் பண்ணுவாங்க. இந்த மேட்ச்சில் சரியான ரஷ் நடக்கும். ரெண்டு பேருமே சரிக்கு சரியாக மோதிக்குவாங்க. உங்களுக்கு பிசியில் விளையாடுறது பிடிக்குமா, மொபைலில் விளையாடுறது பிடிக்குமான்னு சொல்லுங்கள் கைஸ் பார்க்கலாம். நீங்கள் ஒரு பிசி பிளேயராக இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே ஓகே, குளோவல் போட்டு ரஷ் பண்ணிகிட்ருக்காரு. சதீஷ் ஆளையவே காணோம், எங்கே போனார்னே தெரில. கண்ணு கெட்டி தூரம் காணோம். அங்கே வாங்க பார்க்கலாம். ஆட்டோட கண்ணு கெட்டி தூரம் காணான்னு பார்த்தா டப்புனு ஷாட்டை போட்டார். சரியான புஷ் கொடுத்து அருண் ஜோனுக்குள்ளே தள்ளிட்டுருக்காரு. அப்படியே அருண் தோத்துறாரு, ஆர்மி சதீஷ் ஜெயிச்சிட்டாரு. ஓகே ஓகே ஓகே, இந்த மேட்ச் யார் ஜெயிப்பாங்கன்னு பார்க்கலாம். வாங்க, அண்ணே எக்ஸ்மைட் வாங்கிட்டாரு, அதுக்கப்புறம் வெஸ்ட் வாங்கியிருக்காரு, இல்லை இல்லை ஹெல்மெட் வாங்கியிருக்காரு. அடே ஹெல்மெட்டும் வாங்கலையாப்பா, சூப்பர். வாங்க 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 வாங்க, ஓடிட்டுருக்காரு, வேறி கொண்டு ஓடிட்டுருக்காரு, யாவரும் போட்டு ஆகணும்னு போயிட்டுருக்காரு. வாங்க 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 பார்க்கலாம், யார் ஜெயிப்பாங்க பார்க்கலாம். மேலே போய் ரெடியாக அவர் வரங்காட்டி கொளுத்திடலான்னு பார்க்குறாரு. அவருக்கு தெரிஞ்சிருக்கும் போல அடிக்கிறாரு. ஆர்மி சிட்டி ஸ்வீட்டுக்குள்ளே போயிட்டாரு, கவர் எடுத்துகிட்டு அவரும் சுட்டு சுட்டு காமிக்கிறாரு. முடிஞ்சா வாடா மோதி பார்க்கலான்ட்டு அருண் நீ முடிஞ்சால் வெள்ளை வாடா நான் ஒன்றே போட்டு தள்ளுறேன்னு இருக்காங்க. இதானார் நீங்கள் எதுவும் தப்பான எடுத்து போனாங்க கைஸ், இது ஒரு இன்னர் கேர்ல்டு ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான். நீங்களும் நம்ம கேர்ல ஜாயின் பண்ணணும்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கேர்ல் ஐடியை பார்த்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அருண் பார்த்தீங்களா, இந்த வழியாக போயிட்டு ஒரு குளோவலை போட்டு இந்த வழியில் இந்தாண்ட வந்து உட்காந்துட்டாரு. கீழே ஒரு குளோவல் போட்டிருக்காரு. எதுக்குன்னா இப்படி பண்ணாதான் கன்ஃபியூஸ் ஆகும். நீங்களும் இனிமேல் இந்த மாதிரி ரஷ் பண்ணும்போது ரெண்டு மூணு குளோவல் சைடு சைடில் போட்டிங்கன்னா எந்த சைடில் இருக்கான்னு தெரியாது. அவ்வளோக்கா இனிமேல் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகம். இங்கே பாருங்கள் குளோவலை போட்டு இந்தாண்ட வந்திருக்காரு. இங்கே பாருங்கள் இப்படியே தான் சில பல வேலையெல்லாம் பண்ணுவார். எக்ஸ்மெண்ட்ல பலத்த ஷாட் விழுந்துருச்சு, அவர் கவர் எடுத்துக்காரு. அடடா மெரிக்கெட் சுற்றுறாரு. குளோவலும் உடையிற கண்டிஷனில் இருக்கிறதுனால இவர் அடிக்க போயிருக்காரு. அடடா ஷாட் விழுல. இங்கே பாருங்கள் எங்கே உட்காந்து ஸ்கோப் போட்டு அடிக்கிறாரு. சூப்பர் சூப்பர், யார் ஜெயிப்பாங்கன்னு பார்க்கலாம். இந்த மேட்ச் யார் ஜெயிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர் சூப்பர், அழகெலாம் போகிறாரு. சரி ரஷ் பண்ணிடலாம், இனிமேல் இருந்து வேலைக்காகன்ட்டு ரஷ் பண்ணுறாரு. ஜோன் வேறு ஸ்ட்ரிங்க் ஆகுது, அதனால் ரஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆர்மி சதீஷும் பக்கத்தில் வராரு. இவர் எக்ஸமைட்டில் எப்படி ஷார்ட் ரேஞ்சில் ஆடுவார்ன்னு தெரில. எக்ஸமைட்டில் ஷார்ட் அடிக்குங்காட்டி ஆர்மி சதீஷ் தாம்சன் கன்லேயே இல்லை MP40 அடிச்சிட்டாரு. ஓகே ஓகே, இந்த மேட்ச்சு இந்த மேட்ச் வந்தோம்னா அருண் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிருக்காரு, ஆர்மி சதீஷ் வந்து மூணு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, கடைசியில் யார் ஜெயிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே, எக்ஸ்எம்ஐட்டு MP5 வாங்கிட்டு சரியான புஷ் கொடுத்துட்ருக்காரு. ஓடலாங்கிறதுக்காக அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. சூப்பர் சூப்பர், ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. போயிட்டுருக்காரு போயிட்டுருக்காரு. அவர் அதுங்காட்டி ஸ்மோக் பாம்பு போட்டிருக்காரு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் நம்ம கூட ஒன் ஆஃப் த சோன் ப்ளே பண்ணால் அதுக்கு மறக்காமல் நம்ம கில்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கில்டில் ஜாயின் பண்ணால் நம்ம கில்ட் ஐடி கீழே இருக்கும், அந்த கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அவர் பாம்பு போகிறாரு, அவர் வேறு பாம்பு பக்கறி, அவர் பாம்பு போட்டே கொள்றவரை பார்க்கலாம். அல்வாரோ கேரக்டர் கூட இல்லை, அப்படியே போட்டு தள்ளிட்டார். சூப்பர் ஷாட்டு. அவர் வந்து பிசியில் டப்பு டப்புன்னு மவுஸ்லேயே ஈஸியாக பாம்பு போடலாம், அதனால் அவர் போட்டார், கிரனேட் போட்டார். இவர் இப்போ வந்து எக்ஸமைட் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் சோட்டா கன், அதாவது ஷார்ட் கன் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் வெஸ்ட் வாங்கியிருக்காரு. ஓகே ஓகே, அடிக்கிறதுக்கு ரஷ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காரு. அதாவது இந்த மேட்ச் வந்து சதீஷ் ஒரு மேட்ச் ஜெயிச்சானா அவன் ஜெயிச்சிருவான், இல்லை இவர் அருண் ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாருன்னா இன்னும் மேட்ச்சு நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்க 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 போகலாம். அருணும் அப்படி டயர் மேலேறி ஜம்ப் பண்ணி ஜம்ப் ஜம்ப் ஜம்ப்னு போயிட்டுருக்காரு. எக்ஸ்மைட் எடுத்துகிட்டு ரெடியாக இருக்காரு, டப்புன்னு குளோவலை போட்டார். சதீஷும் அங்கேருந்து புஷ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாரு. அருண் இங்கேருந்து ரெடியாக எக்ஸமைட் வச்சுட்டுருக்காரு. அடாடா ஆர்மி அடிச்சு ஷாட் அருண் மேலே விழுந்துருச்சு. இவர் ஸ்கோப் போட்டுருக்காரு. ஆர்மி சதீஷ் ஜெயிப்பானா, அருண் ஜெயிப்பானா அந்த மேட்ச்சில்? சூப்பர், இவரும் ஷாட் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு. அலாக் போட்டிருக்காரு, ரெடியாக இருக்காங்க. இன்னொரு குளோவல் போட்டு குளோவல் ஸ்ட்ராங் பண்ணிகிட்டே இருக்காரு. பேட்டரி வேறு லோன் காமிக்குது. ஓகே, நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு சார்ஜ் அதிக நேரம் நிற்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ணன் ஸ்கோப் வச்சுட்டே இருக்காரு. ஸ்கோப்பில் எனிமி வரங்காட்டே டர்ன்னு சொல்கிறாரு, என்ன ஆகுன்னு பார்க்கலாம். அடோட ஷார்ட் விழுந்திருக்கும், இன்னும் அவர் தப்பிச்சிட்டாரு. ஆர்மி சர்வீஸ் புஷ் பண்ணுறதுக்காக அப்படியே சுற்றிட்டு வந்துட்டுருக்காரு.
ஓகே அண்ணனும் நம்ம தோட்டாங்க நடுத்துல புஷ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாரு. இவரும் நம்மளும் வீடை சுற்றிட்டு போகலாம் ஆர்மி சரிசு போட்டு தள்ளிடலான்ட்டு ஒரு பிளானில் அப்படி க்ளோவில் வச்சுட்டு போயிட்டுருக்காரு. ஓகே வளர்த்த சாட்டு விழுந்துருச்சு ஆர்மி சரிசு, அது மாதிரி டாப்னு வீட்டுக்குள்ளே போய் குதிச்சாரு. அண்ணனும் ஆர்மும் க்ளோவில் போட்டு ரெடியாக இருக்கிறாரு, பார்க்கலாம் யார் ஜெயிப்பாங்கன்னு. அடடடா எங்கடா போயிட்டு அப்படின்னு ஷார்ட் கண்ணை தூக்கிட்டே தொலைவிட்டுருக்காரு. சதீஷே நீ முன்னாடி வாடா ஹெட் ஷாட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் கண்ணை வச்சுட்டு க்ளோவில் படப்பட படம்னு போயிட்டுருக்காரு அருமை, பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. ரஷ் பண்ணுறாரு உள்ளே வீட்டுக்குள்ளே தான் இருக்காரு. அதாவது ட்ராக் விழுந்துச்சு, ஆனால் ட்ராகில் ஒரு ஷாட் கூட விழுல. ஓகே இந்த மேட்சில் வந்து அவர் எம்பி பாட்டி யூஸ் பண்ணி ஆர்னு போட்டார். இந்த மேட்ச் வின் பண்ணது ஆர்மி சதீஷ், பிசி பிளேயர் ஜெயிச்சிட்டாரு. ஓகே காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள்.